சட்டை எவனா தொட்டேன் வாத்தாசிலுக்கு. ஐயாவே நல்லா இருக்குமே. அவங்க ஆத்தா சிலுக்கு. என்ன தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான் எனக்கு பாதுகாப்புக்கு பாத்து அதனால ஒரு நடிகர் இடையில நாட்டாம டீச்சரை விட்டவன் ஒரு சிஸ்டருக்கு அண்ணன் தங்கச்சி பாசத்துல அவர் ரெண்டையும் கட்டி பிடிச்சி நிக்கிறது நீங்க நாட்டாம டீச்சரை இடையில விடுறது நியாயம்னா நியாயம் தான் நியாய சூத்துல காயந்த செய்தியா என்ன பாட்டு வாடி முட்டை குண்டி வெளியே
வாடி பொட்ட புள்ள வெளியே, வாடி பொட்ட புள்ள வெளியே. அது வந்து இப்படி சொல்லலாமா அந்த புள்ளைய? அப்புறம் எப்படி சொல்றது? மனசு நொந்துறாத பொம்பளை புள்ள, மனசு நினைக்காத நினைச்சு ஏதாவது புடிச்சுக்கிட்டு தொங்கிருச்சுனா என்ன செய்யறது? ஏதா புடிச்சுக்கிட்டு நான் தொங்க மாட்டேன். பன்னெண்டு மணிக்கு குடிக்கலாமாப்பா? ஏப்பா வரும் சண்டை? 12 மணிக்கு குடிக்கல. ஏன்டா பாக்க மாட்டேன்? என்ன மண்டையில அடிக்கிற? கொண்டையிலதான் அடிச்சேன். அப்ப வந்து சண்டை வர்றதுக்கு ஒரு நேரம் வேணாமா? என்ன நேரம்? 12 மணிக்கு ஒரு குடும்பத்துல புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு அப்படி என்ன சண்டை? 12 மணிக்கு ஒரு குடும்பத்துல சண்டை வர காரணம் என்ன? என்ன எங்க வீட்டுல 12 மணிக்கு சண்டை? அந்த 12 மணிக்கு உனக்கு அங்க என்னடா வேலை மசிது? 12 மணிக்கு என்ன வேலை மசுறா? நான் தான் வர சொன்னேன். எது சரியா 12 மணிக்கு தான் சண்டை வருது? 12 மணிக்கு ஆண்டி வர சொன்னேன். அந்த நேரத்துக்கு வந்து எட்டி பாரு அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு. எட்டி பாத்தியா? எட்டி பாருங்க. என் தங்கச்சிய போட்டு இத்தனை தண்டி கம்பு எடுத்து போட்டு அடிங்க. ஆமா அடிச்சா நான் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன்? நீ ஒரு கம்பை போட்டு அடி. ஆய மூடு. என்ன தங்கச்சி தப்பு பண்ணா அடிப்பா? தப்பு பண்ணா அடிப்பேன். என்ன அந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சு? தப்பு பண்ணும் போது நீ அடிக்கணும். அப்பதான் திருந்துவா. அதை விட்டுட்டு அங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்துகிட்டு நீ நொண்ண நாட்டியம் பண்ணாடி. குழம்புல சண்டை, நேத்து குழம்புல சண்டை, இன்னைக்கு கிளம்புலன்னு சண்டை, ஊருக்கு கிளம்பலைன்னு சண்டை சண்டை. பஸ் 4 மணிக்கு நான் 3 மணிக்கு கிளம்பணுமா இல்லையா? கிளம்பலைன்னு சண்டை வருமா வராத? என்னன்னு கேளுனே. அவன் அதுக்குள்ள பத்தா மனப்படம் கிளம்பல. நீ சொன்ன மாதிரி குழம்பு வைக்கிறேன். நல்ல குழம்பா வைக்குமேப்பா. என்னப்பா அப்படி? என்னப்பா குழம்பு? நல்லா இல்ல, கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டேன். கொட்டையில அடிச்சிட்ட? நீ குழம்பு கொண்டு கொட்டனா? நீ கொட்டையில அடிச்சியா? என்னமா கொட்டு போது அடிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணுமே விவரமே புள்ள. நீ சொல்லி கொடுத்தா இல்ல குழம்பு வைக்க, அதே மாதிரிதான் நான் அங்க சொன்னேன். எல்லாம் சொன்னேன், செஞ்சேன், வச்சு வச்சு கூட கொடுத்தேன். கொடுத்தேன் ஆனா பிடிக்கல இருந்தா அடிக்கிறான். என்ன குழம்பு? கார்வாட்டு மஜித்து குழம்பு. அப்புறம் என்ன குழம்பு? ஐயோ காமெடி குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து விழுந்து மழுக்கு மழுக்குன்னு நக்கி சாப்பிடும். அவ்வளவு இனிமையா வைக்கக்கூடிய குழம்ப விட்டுபிட்டு நான் புளி குழம்பு வச்சேன். நான் வாழைக்காய் அறுத்து போட்டு குழம்பு வச்சேன்னு சொல்ல மாதிரி சக்காளி மேலே. சரி முதல்ல உங்க புருஷன் முன்னாடி சண்டை முடிச்சு விடுங்க. முதல்ல அப்படித்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சண்டை விடாம நிப்பாடிக்கங்க. சண்டை எல்லாம் இருக்கா? இங்க வாடா. என்ன உன் தங்கச்சிய கையில புடிச்சு கொடுக்கும் போது என்னடா சொன்ன? சொன்ன என் தங்கச்சி கண்ணுல சிறுநீர் கூட வரக்கூடாது. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சொன்னியா? நான் ஏதாவது தப்பு தந்தா அவன் நடந்துகிட்டேன்னா நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? தங்கச்சி உனக்கு கூட்டி கொடுக்குறேன். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி ஸ்கூட்டி குடுக்குறேன். ஸ்கூட்டி பைக் குடுக்குறேன். ஸ்கூட்டி குடுத்தியா? குடுக்க. அதுக்கு பிறகு உனக்கு 50,000 கூட விட்டு புல்லட்ல வாங்கி கொடுத்தேன். நான் அந்த புல்ல விட்டு ஓட்ட முடியுமா? அடியே பாம்பு படம் எடுத்து முடியும். கை வைக்காது. அது கோயில் பாம்பு. கோயில் பாம்பு நம்ம கோயில் பாம்பு ஒண்ணு. அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஊது சுருட்டேன். ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிற? நல்லா கேளுங்க. ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கலாம்? 24 மணி நேரம் கைய ஒண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கலாம்? உடம்புல வலி, கைகால் குடைச்சல், பித்தம், கபம், அஜீரணம், இடுப்புக்கு கீழே புடுப்பு, என்ன செய்யணும்?
கோழி குஞ்சிய நசுக்கி ஒரு சூப்பு வச்சு ஊத்துவான். போனா போது படுக்க வச்சு பாலக்கெல்லாம் காய்ச்சி குடுப்போம்னு குடுப்போம். ஆளை கொண்டு வந்து அடிச்சா என்னடியா இருக்கு? அடிச்சா யாரு கேக்குறது? அங்க யாரு உங்க ஆத்தா கிட்ட சொல்ல போனியா? என்ன அடிச்சா யாரு கேப்பா? யாரு கேக்க? ஒரு புள்ள கேக்காது. ஆமா நீ கேப்பிய. அன்னைக்கு இலங்கையில அடிக்கும் போது ஏன்டா என் அண்ணன் அடிக்கிறா தம்பி அடிக்கிறா ஒரு புள்ள கேட்கலையே? அன்னைக்கு கேட்டிருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அடிப்பானா? எங்க போனாலும் நம்மள தான் அடிச்சு பழகுறான். அங்கிட்டு கர்நாடகா பக்கம் போகும்போது அங்கேயும் அணைக்கட்டி அடிக்கிறான். இங்கிட்டு கேரளா பக்கம் போகும்போது அங்கேயும் அணைக்கட்டி அடிக்கிறான். இப்படி எல்லா பக்கமும் நம்மள தான் அணைக்கட்டுறான். நம்ம அதே ஒரே ஒரு அணைக்கட்டுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்குறோம். ஒரு அணைக்கட்டின் தண்ணி நம்ம உங்க பாஞ்சிருக்குமே. அட காவிரியை விடுறா காவிரியை விடுறான்னு தண்டவாடத தலையை வச்சு கத்தனா அப்பெல்லாம் ஒரு வேலும் திறந்து விடல. இப்ப அங்கே அணை முட்டிக்குச்சுன்னு கொஞ்சோண்டு இங்கிட்டு திறந்து விடுறேன். சரி திறந்துதான் விடுறானே, அதாவது ஏரிய தூர்வாரி குளம் குட்டையை வெட்டி ஏதாவது கம்மையா தூர்வாரி ஏதாவது தண்ணி சேர்த்து வைக்கிறதா இல்லையா? அது வாட்டுக்கு மசிடு வச்சு போய் கடல்ல கலந்துருது. ஏற்கனவே மானம் மழை வெஞ்சு புழு புழுன்னு கொட்டி எரியுது. மூணு ஓகம் விளைஞ்சதெல்லாம் இப்ப ஒரு ஓகம் விளையறதுக்கே முக்குது. இப்படியே போச்சுன்னா சோத்துக்கு என்ன செய்யறது? என்ன செய்யறது? சுப்பிரமணிய புடிச்சுக்கிட்டு ஊருக்கு தான் போவோம். நானும் தான் வருவேன். சுப்பிரமணியம் சிங்கப்பூருக்கு போறாரா? அவரு கூட சேர்ந்து நானும் போலாம்னு இருக்கேன்.